மனுஷன் பூரா இப்போ விலங்காக மாறிட்டு போகிறான். அப்படின்னா என்ன, மனிதனுக்கும் விலங்கிற்கும் இருக்கக்கூடிய மாபெரும் அந்த வித்தியாசத்தை காட்டக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பிற உயிர்களை மதித்து நடப்பது, பிற உயிர்கள் மேலே நம்ம காட்டக்கூடிய அன்பு தான். அதே மனிதனுக்கு வரலன்னா மிருகத்துக்கு நமக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? எனக்கு பசிக்கிறது, எனக்கு ஒருவேளை உணவு தேவைப்படுகிறது, எனக்கு குடும்பம் இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக இந்த ரொட்டீனில் சிக்கிக்கிட்டீங்க. இந்த ரொட்டீன்லேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்ற மேட்டரை மறந்துட்டீங்க. உங்கள் அப்பா உங்கள் அப்பாவே கிடையாது, உங்கள் அம்மா உங்கள் அம்மாவே கிடையாது, உங்கள் சொந்தக்காரையும் உங்கள் சொந்தக்காரங்களே கிடையாது. இதை புதுசு புதுசாக வேறு சில பேர் கிளம்பி வருவாங்க. இப்போ நம்ம ரெண்டு பேருக்குள்ளே இருக்கக்கூடிய உறவு அவ்வளோதானா, டே யாரா நீ கோமாளி ஓரமாக போய் விளாட்றா அப்படித்தான் தோணும் நமக்கு. புத்தர் என்ன சொல்கிறாரு, பொண்டாட்டி வேற புள்ள வேற எல்லாத்தையும் பிரிச்சுப்பார், அப்போ தான் உனக்கு வலிக்காதுங்கிற. கரெக்டு தான், வலிக்காது. வள்ளலார் என்ன சொல்கிறாரு, ஐயோ அந்த உயிருக்கு அப்படி கஷ்டப்படுதேன்னு சொல்லி உனது ஆன்மா உருகணுன்றாரு, காதலாகி கசிந்து உருகி கண்ணீர் மல்கணுங்கிறார். என்னடா இது, இவர் இப்படி சொல்றாரு அவர் அப்படி சொல்றாரு. இப்ப நீங்க பற்றற்ற நிலையில இருப்பீங்களா, ஆன்ம உருக்கத்துல இருப்பீங்களா? நான் வந்து 2021 ஒரு 20 லட்சம் ரூபா கடன்ல இருந்தேன். அப்போ என்னோடய ஒய்ஃப் வந்து உங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டு இந்த ஃபவுண்டேஷனுக்கு ஒரு 1000 ரூபா டொனேஷன் பண்ணுங்கள், இது எதுக்கு நம்ம பண்ணணும் அப்படின்னு நினச்சி, நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு மட்டும்தான் சொன்னாங்க. நான் 1000 ரூபா டொனேஷன் பண்ணேன். இது வரைக்கும் ஒரு 6 டைமோ 7 டைமோ பண்ணியிருக்கேன், 1000 ரூபா தான் பண்ணியிருக்கேன் ஒரு டைமும். ஆனால் அந்த 20 லட்சம் ரூபா கடனும் இந்த ஒரு 3 வருஷத்தில் கிட்டத்தட்ட எனக்கு அடைஞ்சிருச்சு. அது எப்படி அடைஞ்சதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் இன்றைக்கி வந்து அதை புரிஞ்சுக்கிட்டேன். இந்த ஃபவுண்டேஷனுக்கு நம்ம கொடுத்துருக்கோம், அது அவங்க ஒரு 100 பேருக்கு அன்னதானமாக கொடுத்துருக்காங்க. அந்த அன்னதானம் செஞ்ச பலன் வந்து நமக்கு வந்து சேர்ந்துருக்கு அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சிருக்கு. இதுவரைக்கும் நான் சாமி கும்பிட்டேனா என்னன்னே தெரியல, ஆனால் இன்றைக்கி தான் முழுமையாக சாமி கும்பிட்டதை உணர்ந்திருக்கேன். அண்ணன் சொன்னார் உங்களை 3 பேர் இழுத்து பிடிச்சோம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல, சாமியை வந்து இவ்வளோ நாளாக நம்ம கூப்பிடவே இல்லை, இன்றைக்கி தான் கூப்பிட்டு கும்பிட்டுருக்கோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி கிடச்சிருக்குது. விலங்குகள் தான் மனுஷனாக மாறுது, மனுஷன் பூரா இப்போ விலங்காக மாறிட்டு போகிறான். அப்படின்னா என்ன, மனிதனுக்கும் விலங்கிற்கும் இருக்கக்கூடிய மாபெரும் அந்த வித்தியாசத்தை காட்டக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பிற உயிர்களை மதித்து நடப்பது, பிற உயிர்கள் மேலே நம்ம காட்டக்கூடிய அன்பு தான். அதே மனிதனுக்கு வரலன்னா மிருகத்துக்கு நமக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? வயநாட்டில் அப்பேற்பட்ட ஒரு பிரச்சனை வருது, அந்த வயநாடே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீரில் மூழ்க போகுது. வயநாடுன்னா தெரியுமா, கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு பேர் வயநாடு. என்ன ஆகுதுன்னா அவ்வளோ தண்ணி வருது, ஊர் அடிச்சுட்டு போகுது, அத்தனை உயிர்கள் வந்து இறக்குறாங்க. அந்த சத்தம் கேட்டு ஒரு அம்மா அவர் குழந்தையோட, ஒரு அம்மானா வயதான ஒரு அம்மா, ஒரு மூதாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா குழந்தைகளை தூக்கிட்டு, ரெண்டு குழந்தைகளை தூக்கிட்டு அப்படியே ஓடுறாங்க காட்டுக்குள்ளே. எங்கே ஓடுறாங்க, ஏதோ காட்டுக்குள்ளே போய் பத்திரமா இருக்கலான்னு போனால் மாட்டிக்கிட்டாங்க. ஏகப்பட்ட யானைங்க நிற்கிது, தப்பிச்சு வர்றதுக்காக இங்கே வந்தோம், கொஞ்சம் நேரம் நாங்கள் அங்கே இருந்திருந்தோம், உயிர் போயிருக்கோம், தயவு செஞ்சு எங்களை காப்பாற்று, எங்களை கொன்றாதன்னு அழுகுதான். அந்த பாட்டி அழுகிறத பார்த்து அந்த யானை குட்டிக்கு வந்து கண்ணில் கண்ணீர் வருது. ஃபேமிலியாக நின்றுருந்த யானை, அந்த யானையோட கண்களில் கண்ணீர் வருகிறது. கடைசியில் ஒரு 1.5-2 நாள் கிட்டே வந்து அங்கே மாட்டிக்கிட்டாங்க அவங்க. அந்த 1.5-2 நாள் அவர்களுக்கு உயிர் போகாமல் எந்தவித விலங்குகளும் அஃபெக்ட் பண்ணாமல் முழு பாதுகாப்பு அளித்தது அந்த யானை கூட்டம். என்ன சொல்லுவீங்க மனுஷன், என்ன சொல்லுவீங்க மிருகங்களை, என்ன சொல்லுவீங்க நீங்கள்? உங்களுக்கு யார் எதுவுமே நல்ல விஷயத்த சொல்லி கொடுத்ததே இல்லையா? அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவேல், ஈவது விளக்கேல், உடையது விளம்பேல், ஊக்கமது கைவிடேல், எண்ணெழுத்திகளேல், ஏற்பது இகழ்ச்சி, ஐயமிட்டு உன் ஒப்புரவு ஒழுகியல், எத்தனை சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க எஸ்ஆர்னோ. ஏன் நம்ம ஒன்றை கூட ஃபாலோ பண்ணல, பிஸி நம்மளாம் எப்படி? எனக்கு பசிக்கிறது, எனக்கு ஒருவேளை உணவு தேவைப்படுகிறது, எனக்கு குடும்பம் இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக இந்த ரொட்டீனில் சிக்கிக்கிட்டீங்க. இந்த ரொட்டீன்லேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்ற மேட்டரை மறந்துட்டீங்க. இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா என்ன ஆகுன்னா,
நீங்கள் கண்ணு முன்னாடி ஒரு மரத்தை கூட பார்க்க முடியாது, எழுதி வச்சுங்க நடக்கும். சில பல வருடம் ரொம்பலாம் ஒரு 15-20 வருஷம். அப்போ அன்னைக்கு உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு, அன்னைக்கு நான் இருக்க மாட்டேன், அன்றே கணித்தார் மகாவிஷ்ணு பாவம் அன்னைக்கு சொன்னார் கேட்டிருந்துருக்கலாம் கேட்டு அன்னைக்கு ஃபீல் பண்ணி கண் கெட்டதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணி என்ன பிரயோஜனம்? செத்து போனதுக்கப்புறம் மெய் ஞானம் வந்து என்ன பிரயோஜனம்? செத்து போனதுக்கப்புறம் தான் ஞானம் வந்துருமே. ஏன் ஞானம் வருது? நம்ம உடல் அல்ல ஆன்மாதானான்றது எப்போ தெரியும்? செத்து போனதுக்கப்புறம் தான் இந்த இதுக்கு பேர் தான் ஞானம். ஏன் இதை செத்து போனாதான் தெரிஞ்சுக்கணும்? நான் தான் சொல்கிறேன்ல, பார்த்துட்டேன்ப்பா, உடல் வேறு ஆன்மா வேறு, ரெண்டும் வெவ்வேறு. நீங்கள் ஒன்றாக நினைத்து கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்கன்னு சொல்கிறேன், கேட்க மாட்றீங்க. உங்களுக்கெல்லாம் ஒரு நினப்பு, இப்போ உங்களோட ஃபோட்டோ காமிச்சு யாருன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க நீங்கள்? என்னங்க லூஸ் மாதிரி கேட்குறீங்க, நான் தாங்க இது அப்படிம்பீங்க. இப்போ நான் திருப்பி கேள்வி, ஏங்க நீங்கள் என்னங்க லூஸ் மாதிரி பதில் சொல்கிறீங்க? இந்த பிறவியில் இது நீங்கள், இந்த பிறவியில் இது நீங்கள், போன பிறவியில் எப்படி இருந்தீங்க? பதில் இருக்கா? How dare you think that you are this person and that person? I am this only, I am not that. How can you think like that? நீங்கள் ஒரு ஆன்மா மனிதனாக பிறந்தால் எப்படி இருக்கும் என்று மனித வாழ்க்கையை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. மனுஷனா மாறி இருக்கீங்க, நீங்க மனுஷன் கிடையாது. புரியுதா புரியலையா உங்களுக்கு நான் சொல்றது? நீங்கள் ஒரு இறை எனும் பெரும் துகளிலிருந்து வந்த ஒரு சிறு துகள். எஸ் ஆர் நோ? இறைவன் என்பது பேரொளி. எஸ் ஆர் நோ? இறைவன் என்பது பேரொளி, அல்டிமேட், த சுப்ரீம் பவர். எஸ் ஆர் நோ? அதுக்கு பேர் பரமாத்மா. அதுக்கு பேர் என்ன? ஏன் அதுக்கு பேர் பரமாத்மா? பறந்து விரிந்து இருக்கக்கூடிய அந்த ஆற்றலுக்கு பெயர் என்ன? பரமாத்மா. ஜீவாத்மானா என்ன? அந்த பேரொளியிலிருந்து ஒரு சிறு ஒளி பிரிந்து வந்து பேரொலிக்குள்ளேயே பேரொலியா இருக்கீங்கன்னா என்ன அனுபவம் கிடைக்கும் உங்களுக்கு? ஒரு அனுபவம் கிடைக்காது. இப்போ ஒரு கிளாஸ் வாட்டர் எடுக்கிறீங்க, தனி கிளாஸ் வாட்டர்னு தெரியும், மறுபடியும் கடல்ல ஊத்திட்டீங்கன்னா அந்த கிளாஸ் வாட்டர் எங்க போய் கண்டுபிடிப்பீங்க? கண்டுபிடிக்க முடியுமா உங்களால? அப்படி ஒரு பேரொலியிலிருந்து சிறு ஒளி இந்த உலகத்தை அனுபவிக்கிறதுக்காக வெளியே வருது. எப்படி இருக்கு இதெல்லாம்? இப்ப நம்மளாம் ஏன் வந்திருக்கோம்னா, இந்த உலகம் எப்படி இருக்கு, மற்ற உலகங்கள் எப்படி இருக்கு, அங்க மற்ற உயிரினங்கள் எப்படி இருக்கு, அங்கே இருக்கக்கூடிய பழக்க வழக்கம் எப்படி இருக்குது, இறைவனின் படைப்பை டூர் அடித்து பார்க்குறக்காக வந்திருக்கோம். நம்ம எதுக்கு வந்திருக்கோம்? இங்கே நீங்கள் கஷ்டப்படுறதுக்கு வரல, நீங்கள் ஜாலியாக இருக்கிறதுக்கு வந்திருக்கீங்க. நீ எதுக்கு எதுக்கு வந்திருக்கீங்க? ஆனால் என்னன்னா, ஜாலியாக இருக்கிறதுக்காக மட்டும் வரல, ஜாலியாக இருந்து பார்த்துட்டு பஸ் வந்தோடனே ஏறி மறுபடி போயிடணும். நீங்கள் இங்கேயே சுற்றிட்டு இருக்கிறீங்களே, பிரச்சனை பார்த்து தானே. நல்லா உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன், நல்லா தெரிஞ்சுக்குங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இது ஒரு பிளானட், 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 இது ஒரு 9 பிளானட் இருக்குன்னு வச்சுப்போம். சூரிய குடும்பத்தில் இல்லை, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு 9 பிளானட் இருக்குன்னு வச்சுப்போம், 9 கிரகங்கள். ஒரு சில பல வருடங்களுக்கு முன்னாடி நீங்கள் எங்கே பிறந்திருப்பீங்கன்னா, மொதல் பிளானட்டில் பிறந்திருப்பீங்க, அங்கே கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க. அப்போ உங்களுடைய தகுதி வளர்ச்சியெலாம் பார்த்தா அடுத்த பிளானட்டில் உங்களை பிறக்க வைப்பாங்க. வேறு ஏதாவது ஒரு ஏலியனாவோ, வேறு ஏதாவது ஒரு மிருகமாவோ, வேறு ஏதாவது ஒரு பறவையாவோ, ஏதோ ஒன்றா பிறக்க வைப்பானுங்க. அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வரும்போது இப்போ உங்களை பூமியில் பிறக்க வச்சுருக்கானுங்க. இப்போ இந்த பூமியில் நீங்கள் பிறந்திருக்கீங்க இல்லையா, இதுதான் வாழ்க்கையினே நினச்சி நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க. எப்பேற்பட்ட ஒரு அறியாமை, எப்பேற்பட்ட ஒரு முட்டாள்தனம் அது. இதை எப்படா நீ சொல்கிறேன்னு கேட்காதீங்க, நான் தான் சொல்ல முடியும். இப்போதைக்கு நான் தான் இதை சொல்ல முடியும். இப்போதைக்கு இங்கே இருக்கிற யாரும் உங்களுக்கு இதை எவ்வளோ தெளிவாக சொல்ல முடியாது. ஏன்? ஒரு சில விஷயத்தை படித்து பார்த்து பேசுனா எனக்கே நம்பிக்கை வராது. எப்படி இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக பேச முடியும்? பார்க்காதது எப்படிங்க அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக பேசுவீங்க? பொய் பேசுகிறதா இருந்தாலும் பொருந்த பேச வேணாமா? கொஞ்சமாவது பொருந்த பேசணும்லாம் நம்பிக்கை வராது. அப்போ உணர்வு எதை உணர்த்துகிறது என்றால், தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், பூமியில் மனித பிறவி எடுத்திருக்கீங்க, ஆனால் நீங்கள் மனுஷன் கிடையாது. உங்கள் அப்பா உங்கள் அப்பாவே கிடையாது, உங்கள் அம்மா உங்கள் அம்மாவே கிடையாது, உங்கள் சொந்தக்காரையும் உங்கள் சொந்தக்காரங்களே கிடையாது. இதை புதுசு புதுசாக வேறு சில பேர் கிளம்பி வருவாங்க. இப்போ நம்ம ரெண்டு பேருக்குள்ளே இருக்கக்கூடிய உறவு அவ்வளோதானா? டே யாரா நீ, கோமாளி, ஓரமாக போய் விளாட்றா அப்படி தான் தோணும் நமக்கு. நான் அம்மா அப்பாவே எனக்கு சொந்தம் இல்லைங்கிற நீ யார் கோமாளி? நேற்று வந்துட்டு திடீர்னு வந்துட்டு உனக்கு எனக்கு இருக்கக்கூடிய உறவு முறிஞ்சு போச்சா, அப்படி போச்சா, இப்படி போச்சா, நீ எமோஷனல் ஆகி உங்களையும் காண்டாக்கி அவனும் காண்டாகி டென்ஷன் ஆகி கடைசியில் உறவு முறையும் பிரிச்சுட்டு போயிடும். அப்படிலாம் யாராவது போகிறாங்கன்னா ஃப்ரீயாக விட்டுருங்க. இன்னைக்கு புரியலனாலும் என்னைக்காவது நாளைக்கு நிச்சயமாக 100% புரிய வரும். இந்த வாழ்க்கையை நீங்கள் இப்படியே பார்த்துட்ருக்கீங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன்,
நீ மனிதன் நீ எவ்வளோ நாள் நம்புறீங்களோ அவ்வளோ நாள் மனிதனாக மட்டும்தான் இருப்பீங்க. நான் ஆன்மா அப்படின்னு யார் நம்ப ஆரம்பிக்கிறீங்களோ அவங்க மட்டும்தான் ஆன்மாவாக இருப்பீங்க. ஆன்மா எப்படி இருக்கும் தெரியுமா? எப்படி இருக்கும் ஆன்மா? ஏதோ விளக்க கொளுத்தி வச்சிருக்கிறாரு நினைச்சிட்டீங்களா? இப்படிதான் இருக்கும் ஆன்மா. நீங்க இதுதான் மறந்துட்டீங்க. நீங்க இப்படி இருந்து நீங்க மறந்துட்டீங்க. நானும் இதுதான். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசினார்ல அவரு இதுதான். வீட்டில் ஒன்று வளர்க்குறீங்களே புருஷனை சொல்ல நாயே சொன்னேன் அதுவும் இதுதான். எல்லாரும் இதுதான். 84 லட்சம் யோனி பேதங்களும் இதுதான். ஆக மொத்தம் எல்லாமே எது? எல்லாம் ஜோதிதான். எப்போது ஒருவன் ஜோதியாக மாற முடியும் என்றால், ஹையஸ்ட் சீக்ரெட் வள்ளலார் ஒருத்தரை தவிர யாருமே சொல்லலை. இப்போ புத்தரா இப்போ வள்ளலாரான்னு இப்போ ப்ராப்ளம் வரும் இந்த இடத்துல. இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா புத்தர் என்ன சொல்கிறாரு? பொண்டாட்டி வேற புள்ள வேற எல்லாத்தையும் பிரிச்சுப்பார், அப்போ தான் உனக்கு வலிக்காதுங்கிற. கரெக்டு தான், வலிக்காது. வள்ளலார் என்ன சொல்கிறாரு? ஐயோ அந்த உயிருக்கு அப்படி கஷ்டப்படுதேன்னு சொல்லி உனது ஆன்மா உருகணுன்றாரு. காதலாகி கசிந்து உருகி கண்ணீர் மல்கணுங்கிறார். என்னடா இது, இவர் இப்படி சொல்கிறாரு அவர் அப்படி சொல்கிறாரு. இப்போ நான் பற்றற்ற நிலையில் இருக்கிறதா கருணையில் வழிந்து ஊற்றெடுத்து ஓடவா? என்ன பண்ணுறது பதில் சொல்லுங்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். பற்றற்ற நிலைனா அறுத்து எறிவது, எதுவுமே வலிக்காது. ஆன்ம உருக்கம்னா தொட்டதுக்கெல்லாம் வலிக்கும். ஏன் வலிக்கும்? ஐயோ அந்த உயிருக்கு அப்படி ஆகுதுன்னு நினைச்சு உங்களுக்கு அழுகு வரும். உருகும், ஆன்மா உருகும். ஆன்மா உருகும்போது உள்ளுக்குள்ள ஏதோ பண்ணும், அதுக்கு பேர் தான் ஆன்ம உருக்கம். இப்போ நீங்க பற்றற்ற நிலையில் இருப்பீங்களா ஆன்ம உருக்கத்தில் இருப்பீங்களா? ஆன்சர் மீ. ஏன் வந்து பற்றற்ற நிலையை விட ஆன்ம உருக்கம் பெரிதுன்னு சொல்லிடலாமா? யாருமே இதை வெளிப்படையாக சொல்லவில்லை. வள்ளலார் தான் மறுபடியும் இதில் எழுதுறார். என்னன்னா, தாயுமானவர் போன்ற உயர்நிலை ஞானிகளே, உடலை விட்டு ஆன்மா பிரிந்து சென்ற பிறகு மோட்ச வாசலின் வாசற் கதவுகளில் அங்கும் இங்கும் திரிந்து அலைந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் மோட்ச வாசலிற்கான அந்த சாவி கிடைக்காத காரணத்தினால் கவனிக்கணும். அது வரைக்கும் போயிட்டாங்க, அங்கே கேட்டு திறக்கலையா? ஏன் திறக்கலை? கருணை அந்த உயிருக்கு இல்லாத காரணத்தினால். அண்டர்லைன் திஸ் வேர்ட், அண்டர்லைன் திஸ் வேர்டு. அங்கே கருணை இல்லாத காரணத்தினால் மீண்டும் மனித பிறவி வாண்டடா எடுக்கிறதுக்காக ஒரு தாயின் கருவறைக்குள் மீண்டும் நுழைகிறார். ஏன்? பூமியில் மட்டும்தான் கருணையை ப்ராக்டிஸ் பண்ண முடியும். உடம்பை விட்டு உயிர் வெளியேறிடுச்சுன்னா கருணையை உங்களால் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. அப்போ மீண்டும் மனித தேகம் எடுத்து அப்புறம் என்ன மாதிரி ஒரு ஒரு உடல் ஒரு இது வந்ததுக்கப்புறம், அப்புறம் அந்த ப்ராக்டிஸ் அந்த யோகாலாம் போனதுக்கப்புறம் அதை கடந்து இப்போ அந்த ஞானம் வந்து அந்த ஆன்மா ஆல்ரெடி தெளிவு நிலை பெற்ற ஆன்மா, தெளிவாக தான் இருக்கும், பிரகாசத்தில் இருக்கும். அப்போ அந்த ஆன்மா உள்ளே வரும்போது ஆரம்பத்துலேயே அறிவு மிளிரும். ஏன்னா ஆரம்பத்துலேயே அதை அந்த புண்ணியத்தை டெபாசிட் பண்ணி வச்சுட்டு தானே வந்திருக்குது அது. அப்போ எதுக்காக வந்ததோ அந்த நோக்கத்துக்கு மட்டும் செயல்படும். எதுக்காக வந்தது? கருணையில் இறைவன்கிட்ட போகணுன்ற அந்த காரணத்துக்காக மறுபடியும் மீண்டும் பிறந்து வளர்ந்து இறைநிலையை உணர்ந்து ஆன்ம உருக்கத்தை பெற்று அதுக்கப்புறம் இறைநிலைக்கு போகுது. இப்போ சொல்லுங்க, பற்றற்ற நிலை பெரியதா கருணை பெரியதா? பௌத்த மதத்தை நான் பெரிதும் நேசிக்கிறேன், புத்தரை எனக்கு மிகவும் பிடிக்கும், ஆனால் புத்தர் முடிவானவர் அல்ல. புரியுதா புரியலையா? புத்தர் அடைந்த நிலையும் முடிவான நிலை அல்ல. புத்தர் தன் இறப்பை ஏற்றுக்கொண்டவர், காற்றில் தன் உடலை கரைக்கவில்லை. ஏத்துக்கிறீங்களா இல்லையா? ஒளி உடலாக மாற்றவில்லை. ஏத்துக்கிறீங்களா இல்லையா? அதற்காக புத்தர் வந்து ஒரு சாதாரண ஆள் நம்ம சொல்ல முடியாது. பற்றற்ற நிலை தப்புன்னு சொல்ல பத்தாதுன்னு சொல்றேன். ஒரு குறிப்பிட்ட நிலை வரைக்கும் பற்றற்ற நிலை வர்றதே கஷ்டம். எஸ்ஆர்னோ? புரியுதா நான் பேசுறது? ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நிலை வரைக்கும் பற்றற்ற நிலை வருவதே கடினம். ஆனால் பற்றற்ற நிலை வந்துருச்சுன்னா நீங்கள் அதில் போகக்கூடாது, இட்ஸ் டேஞ்சர். திமுரு ரொம்ப ஜாஸ்தி வந்துடும். பற்றற்ற நிலைக்கு போனீங்கன்னா என்னாகும்? எவனையும் மதிக்க தோணாது, எவனையும் கண்டுக்க மாட்டீங்க. விச் மீன்ஸ் எப்படின்னா, பற்றற்ற நிலைன்னா இதுக்கு எனக்கு சம்மந்தம் எல்லாம் விலக்கி விட்டு போகிறதில்ல. ஒன்றாக சிரித்து பேசிக்கொண்டே இருந்தாலும் அவங்களுக்கு வேணுங்கிற எல்லாமே பண்ணாலும் உறவு ஒட்டக்கூடாது. இதுக்கு பேர் தான் பற்றற்ற நிலை. நீங்கள் பற்றற்ற நிலை எப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா, இவனை பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது, டைமே ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது, ஃபோனே அட்டன் பண்ணக்கூடாது, இவனுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, அப்படி போயிட்டீங்க. நீங்கள் கொஞ்சம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டால் அர்த்தம் மாறுது, வாழ்க்கை மாறுது, எதிர்காலமே மாறுது. பாருங்கள், மாறுதா மாறலையா?
ஆன்ம உருக்கம் ஏன் ஒருவனுக்கு வர வேண்டும் என்றால் அதுதான் ஹையஸ்ட். அதில் தான் நீங்கள் அடுத்தடுத்த லாக்ஸை ஓப்பன் பண்ண முடியும். மற்றதில் நிச்சயமாக உங்களால் ஓப்பன் பண்ண முடியாது. பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யூடியூப்பில் போய் டைப் பண்ணீங்கன்னா 1500 வீடியோஸ்க்கு மேலே வந்து நம்ம ரொம்ப கிளியராக மிகவும் தெளிவாக வெளிப்படையாக அனைத்து ரகசியங்களையும் வெளிப்படையாக கூறிவிட்டேன். ரொம்ப கிளியராக பேசியிருக்கேன். அந்த 24 hour சத்சங்கெலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே பேசியிருக்கேன் அந்த வீடியோஸில். சாப்பாடு இல்லாமல், தண்ணி இல்லாமல் கிளியராக கண்டினியூவாக காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் பேசியிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுபோக ஏகப்பட்ட வீடியோஸில் ரொம்ப ப்ராக்டிக்கலாக பல விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வாழ்க்கையில் ஏதாவது மாற்றத்தை நீங்கள் மாறணும் இல்லை உங்கள் லைஃப்பில் மாற்றிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஒன்று உங்கள் குழந்தைய பார்க்க வைங்க, இல்லைன்னா நீங்கள் பாருங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு தான் யார் என்பதை உணர வைங்க. தவறான பாதையில் 100% செல்ல மாட்டார்கள். அப்படியே சென்றாலும் தவறை உணர்ந்து அழுது வருது திருந்தி மீண்டும் சரியான பாதையில் பயணிக்க ஆரம்பித்து விடுவார்கள். நன்றி, வணக்கம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக 500,000 உயிர்களுக்கு இதுநாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும். புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால் விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.